வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ₹1000 தாமத கட்டணத்தோடு பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க அறிவுறுத்தல். 30ஆம் தேதிக்கு பிறகும் ஆதாருடன் இணைக்கப்படாத பான் எண் செயல்படாது என வருமான வரித்துறை எச்சரிக்கை. கோவை 54வது வார்டு தச்சன் தோட்டம் மெயின் ரோடு தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. அதை 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார். உடன் KMDK கோவை கிழக்கு மாநகர செயலாளர் RS தனபால் இருந்தார். தமிழக அமைச்சர் சு முத்துசாமி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்தமைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களின் சார்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்தார். கோவை 54வது வார்டு வள்ளுவர் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் புதுப்பிக்க பூமி பூஜை வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் முன்னிலையில் நடைபெற்றது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பில் 1970ஆம் ஆண்டு பெருமாநல்லூரில் நடந்த விவசாய போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி தமிழக விவசாயிகளுக்காக தன் உயிரை துச்சம் என நினைத்து தியாகம் செய்த கொங்குமரவர்கள், தியாக செம்மல்கள், வாரணவாசியப்பாளையம் மாரப்ப கவுண்டர், ஈச்சம்பாளையம் ஆய் கவுண்டர், புதுப்பாளையம் ராமசாமி கவுண்டர் ஆகியோர்களுக்கு பெருமாநல்லூரில் உள்ள நினைவிடத்தில் 53வது நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களும், KMDK பொருளாளர் KKC பாலு, மாநில விவசாய அணி செயலாளர் கோபாலசாமி, இணைய செயலாளர் DS சந்திரசேகர், கலை இலக்கிய அணி துணை செயலாளர் SR குமார், மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரேம், மாவட்ட செயலாளர்கள் ரோபோ ரவி, பிரிமியர் செல்வம், சுகுமார், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தன்னிடம் சுமார் 80 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மேனேஜரை அதிரடியாக நீக்கியுள்ளார் நடிகை ராஷ்மிகா மந்தனா. 200வது சர்வதேச ஆண்கள் கால்பந்து போட்டியில் ஆடும் முதல் வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோ. கலைஞர் கோட்டத்தின் திறப்பு விழாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை என தகவல். ஆதிபுருஷ் படத்தில் ஜானகி இந்தியாவின் மகள் என்று கூறும் வசனத்துக்கு நேபாள அரசு கடும் ஆட்சேபம். அனைத்து இந்தி படங்களுக்கும் தடை விதித்தது நேபாள அரசு. டைட்டானிக் கப்பலை பார்வையிட நீர்மூழ்கி கப்பலில் சென்ற சுற்றுலா பயணிகள் மாயம். அட்லாண்டிக் பெருங்கடலில் தேடும் பணி தீவிரம். பயணிகள் போக்குவரத்து விமானத்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இண்டிகோ நிறுவனம். ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து சுமார் 4.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 500A 320 வகை விமானங்களை வாங்க ஆர்டர் வழங்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.